போஸ்ட் ஆஃபீஸ் வேலை என்று வந்திருக்கு. அது மாதிரி வருமான வரித்துறையிலும் வேலைவாய்ப்பு வந்திருக்குது. பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20,000. திருநெல்வேலி, கோவை, மதுரை, திருச்சி, சென்னை, வேலூர் போன்ற இடங்கள்லாம் நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 12/10/2022. நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மொத்த வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா தோராயமாக 20,000 வேகன்ஸு. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒவ்வொரு வருடமும் ஆட்கள் தேர்வு செய்வாங்க. அதில் இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2022. இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 9/10/2022. இதோட லாஸ்ட் டேட் இன்னொரு பேமெண்ட்டுக்கான எடிஷன் ஆப்ஷன்குள்ளே வந்து 12/10/2022. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ், வேகன்சி, இந்த லிஸ்ட்டு, எது என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இது வந்து இன்கம் டேக்ஸ்லையும் சில வேலைகள்லாம் இருக்கும். இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ்ங்கிற ஒரு குரூப்சி பணியிடம் வந்து இருக்குது. அதுமாதிரி சென்ட்ரல் எக்ஸைஸ்லையும் இருக்குது. அதுமாதிரி சிபிஐ டிபார்ட்மெண்ட்டில் சப் இன்ஸ்பெக்டர் போன்ற போஸ்டிங்லாம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தபால் துறையிலன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது. போஸ்டல் அசிஸ்டன்ட், ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் பேர் இந்த பார்த்திங்கன்னா இந்த இது வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேலை. இதுக்கான கல்வி தொகுதி எல்லாமே இதில் போட்டிருக்கு. இந்த டேக்ஸ் வருமான வரித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது. இது வந்து எக்ஸாம் வந்து 1-2 அப்படிங்கிற டைப்பில் இருக்கும். அது ஃபஸ்ட் இயர் எக்ஸாம், செகண்ட் இயர் எக்ஸாம்னு வச்சுருப்பாங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. வயது தொகுதி வந்து 18-32 வரையாகவும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் அதில் பார்த்துக்குங்க. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எஸ்எஸ்சி அப்படிங்கிற இதை டைப் பண்ணிங்கனாலே டைரெக்டாக வந்துடும். பக்கத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தால் யாருனாலும் இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக படிச்சுருந்தீங்க, இங்கிலீஷ் நாலேஜ் இது அதிகமாக இருந்தால் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். தமிழில் பிஏ முடிச்சுட்டு போய் இதை போய் அட்டெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் சிரமங்களும் இருக்குது. உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் ஓரளவு இருந்தது அப்படின்னா அட்டன் பண்ணுங்கள். வெறுமனே போய் நான் டிகிரி முடிச்சிருக்கிறேன் அதனால் எனக்கு இதை வந்து அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். இந்த வெப்சைட் SSC NIC.IN அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கான வழிமுறைகள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா. மற்ற அதர் கேட்டகரி எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டரும் கொடுத்துருக்காங்க. அது பிறகு நம்ம சென்னை, கோவை, கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் போன்ற ஒரு இடத்துல நீங்கள் வந்து அப்ளை எக்ஸாம் எழுதிக்கலாம். இதோட எக்ஸாம் பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.